இலங்கையில் பசு வதையை தடை செய்ய அரசாங்கம் தீர்மானம் இது பற்றிய தீபத்தின் பார்வை இலங்கையில் பசுவதையை தடை செய்ய அரசாங்கம் தீர்மானம் இலங்கையில் பசுவதையை தடை செய்வதற்கு நேற்று முன்தினம் இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் பிரதமர் மஹிந்த ராஜபக்சவினால் சமர்ப்பிக்கப்பட்ட பரிந்துரையை நடைமுறைப்படுத்துவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது இது தொடர்பாக அமைச்சரவையில் மேற்கொள்ளப்பட்ட தீர்மானம் பின்வருமாறு இலங்கையில் பசுவதையை தடை செய்தல் விவசாயத்தை அடிப்படையாக கொண்ட பொருளாதாரம் நிலவும் நாடு என்ற ரீதியில் இலங்கை கிராம மக்களின் ஜீவனோபாய அபு கால்நடை வளத்தின் மூலம் கிடைக்கும் பங்களிப்பு பாரியதாகும் பசுவதை அதிகரித்ததன் காரணமாக பாரம்பரிய விவசாய நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் பொழுது தேவையான கால்நடை வளம் போதுமானது இல்லை என்பதும் இறக்குமதி செய்யப்படும் பால்மாவிற்காக வெளிநாட்டுக்கு செலுத்தும் பெருந்தொகையிலான அந்நிய செலவாணியை கட்டுப்படுத்தி கிராம மக்களின் ஜீவனோபாயத்தை மேம்படுத்தக்கூடிய வகையில் உள்ளூர் பசும்பால் தொழிற்துறையை மேம்படுத்துவதற்கு போதுமான பசுக்கள் இல்லாமையால் இந்த தொழிற்துறையின் வளர்ச்சி தடை ஏற்பட்டுள்ளது என்று பல்வேறு தரப்பினரால் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இந்த நிலைமையை கவனத்திற்கொண்டு கௌரவ பிரதமர் அவர்களினால் சமர்ப்பிக்கப்பட்ட பரிந்துரையை நடைமுறைப்படுத்துவதற்கு அமைச்சரவையினால் அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது பசுவதை தொடர்பில் தற்பொழுது நாட்டிற்குள் நடைமுறையில் உள்ள ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு இலக்கம் இருபத்தி ஒன்பதின் கீழான கால்நடை சட்டம் ஆயிரத்தி எண்ணூற்றி தொன்னூற்றி மூன்றாம் ஆண்டு இலக்கம் ஒன்பதின் கீழான அல்லது கொலை கட்டளை சட்டம் மற்றும் சம்பந்தப்பட்ட சம்பந்த சட்டம் மற்றும் உள்ளூராட்சி மன்ற நிறுவனங்களினால் நிறைவேற்றப்பட்டுள்ள சட்டங்களில் திருத்தங்களை மேற்கொள்வதற்கு முடியாத வகையில் நடவடிக்கை மேற்கொள்ளுதல் பசு இறைச்சியை பயன்படுத்தும் பொதுமக்களுக்கு தேவையான இறைச்சியை இறக்குமதி செய்தல் மற்றும் நிவாரண விலைக்கு வழங்குவதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுதல் விவசாய பணிகளுக்காக பயனுள்ள வகையில் பயன்படுத்த முடியாத வயதான நிலைமைக்கு உள்ளாகும் பசுக்கள் தொடர்பில் பொருத்தமான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுதல் இந்த நடவடிக்கையை மேற்கொள்வதற்கு உட்பட்டதாக உடனடியாக நடைமுறைப்படுத்தும் வகையில் நாட்டில் பசுவதையை தடை செய்தல் போன்ற பரிந்துரைகள் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளன நாட்டில் இறைச்சிக்காக மாடுகளை வெட்டுவதை தடை செய்வது தொடர்பாக பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ முன்மொழிந்த யோசனைக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது நேற்று நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்திலேயே பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ முன்மொழிந்த யோசனைக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது அத்துடன் நாட்டில் மாடுகளை வெட்டுவதற்கு பதிலாக ஏனைய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்வதற்கான திட்டத்தையும் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ முன்வைத்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது